அப்ப பிற்காலங்களில் இந்த வஹாபிசம் அதிகரித்ததுனால அந்த வஹாபிகளின் நிர்வாகங்களையும் ஊடுருவதனால சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளால இந்த ஜியாரம் மூடப்பட்டு தூசடைஞ்சு பாலடைஞ்சு குறைஞ்சபட்சம் அதில் ஒரு லைட் கூட போடப்படுவது இல்லை. ஆனால் அதில் போகிற வராக்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான இந்த சல்லியை போட்டுட்டு போகிறாங்க. உண்டியல்ல அது மாதம் லட்சக்கணக்காக தேருது. அந்த சல்லியை மட்டும் நிர்வாகங்கள் உண்டியல் போட்டு பெரிய கேடர் கட்டி அதில் பெரிய லுக் போட்டு பாதுகாத்து ஒவ்வொரு கிழமையும் எடுக்கிறாங்க. மாவனல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு முறைப்பாடு செய்தோம். அந்த முறைப்பாட்டின் பலனாக தற்போது இருக்கக்கூடிய நிர்வாக தலைவர் பரக்கத் ஹாஜியார், அதனுடைய செயலாளர் அசீம் என்ற இருவரையும் போலீசிலே அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுத்தனால் போலீசால் அவர்களை வரவழைத்து இன்று எங்களையும் வரவழைத்து அவர்கள் விசாரித்த நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய பதவி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஜியாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூறக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு தான், வக்குப் சபை ஜியாரங்களை திறப்பதற்கு அனுமதி தருவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜியாரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பள்ளி நிர்வாகிகளும் எங்களை குற்றம் கூறுகிறார்கள், வக்குப் சபையை குற்றம் கூறுகிறார்கள். ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர் ஆசம் தஸ்தகீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் மாவனில்லை கணேத்தல்ல அஸ்ஸையீது அஹ்மத் பின் முஹம்மத் வலியுல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜியாரம் திறப்பது சம்பந்தமான ஒரு விடயத்துக்காக வேண்டி இன்று நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். இன்ஷால்லா அகில இலங்கை சூஃபிஸ் ஆன்மீக பேரவை, அதே போல் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமா சார்பாக இந்த ஜியாரம் திறப்பது சம்பந்தமான விஷயங்களை எங்களுடைய மௌலவி ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மௌலவி நவாஸ் அதிரி ஹசரத் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன நடந்தது என்கின்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷால்லா மௌலவி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். மாவனல்லை கணேத்தன்னை அஸ்ஸையத் அஹமது பின் அஸ்ஸையத் முஹம்மது பின் முஹம்மது அல் மதனி வலியுல்லா கத்தசல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இந்த ஜியாரம் ஷரீஃப் ஏறத்தாழ 400 வருடங்கள் பழமை. சிங்கள ராஜ காலத்திலே அனுராதபுர ராஜதானியிலே கீழ்ப்பகுதிகளுக்கு அரச அதிகாரியாக நியமிக்கப்பட்ட எலதத்திய நிலைமை என்று சொல்லக்கூடிய நிலைமை, அவர்கள் உடனோரையிலே வசித்த மில்லவ வளவ என்ற வளவ தற்போதும் அங்கே இருக்கின்றது. அந்த பரம்பரை இன்னும் அங்கே இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே இந்த கீழ்ப்பகுதிகள் அனைத்தும் அந்த மில்லவ வளவையில நிலைமையுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்த பகுதிக்கு சத்தரக்கோரலை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த சத்தரக்கோரலைக்கு உட்பட்டதாகத்தான் இந்த கணேத்தன்னை தியாரம் இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் எப்படி உருவானது என்றால், சிங்கள ராஜா அந்த காலத்திலே யானையிலே பயணம் செய்யும்போது, இப்பொழுது அந்த காலத்திலே பாதைகள் இருந்ததில்லை, யானையிலே பயணம் போகும்போது ஒரு இடத்திலே ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ராஜா தூரத்திலே இருந்து அதனை கண்ணுற்றதும் சமீபத்திலே வந்து, நீ யார், என்ன செய்கின்றார் என்று கேட்டதும், நான் யாரும் இல்லை, எனக்கு உறவுகள் யாரும் இல்லை, இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதும், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டிருக்கின்றார் யார் ராஜா. அந்த நேரத்தில் எனக்குண்டா ஒன்றும் தேவையில்லை, ஆனால் நான் மரணித்தா இந்த இடத்துல என்ன அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னதுன்னே ராஜா சிரிச்சு போட்டு, நீ எப்போ மரணிச்சு எப்போ ஒன்று அடக்க போகிறேன்னு சொல்லி போட்டு ராஜா போயிட்டான். இப்படி போயிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் திருப்பி ஏதோ ஒரு தேவையாக அந்த பாதை வழியாக அந்த ராஜா வரக்குள்ளே அதே இடத்துல அந்த ஆள் உட்காந்துக்கிற ராஜா கிட்ட வந்து, யாரப்பா நீ, என்ன செய்கிறன்னு கேட்டதும், எனக்கு போக வர இடம் யாரும் இல்லை, என்ன வேணும்னு கேட்டேனே, நான் மரணித்தா இந்த இடத்துல அடக்கி போட்டுட்டுங்க என்ன அப்படின்னு, நீ எப்போ மரணிப்பான்னு கேட்டேன், இத்தனை மாதம் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நான் மரணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோடனே ராஜா சிரிச்சு போட்டு, உனக்கு பைத்தியம் சொல்லிட்டு ராஜா போயிட்டான் போகிறது. இப்படி போயிட்டு அவன் ராஜா மாளிகையில் இருக்கும்போது சரியாக அந்த நாள் அந்த மாதத்தில் அந்த நாள் நேரம் வரக்குள்ள ராஜாக்கு யாபம் வரையுது, இப்படி ஒரு இடத்துக்கு போனோமே அது என்ன நடந்தீங்க, உடனே என்ன செய்கிறோம், சேவகத்தரை பிடிச்சி அனுப்பினால் அங்கே வந்து பார்த்தா அவர் மூச்சு அந்த சொன்ன நேரத்தில். உடனடியாக ராஜா என்ன செய்கிறார், அடக்கத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய அந்த இடத்துல அடக்கி போட்டு ராஜா கொடுத்த காணி தான் அந்த தியாரமும். தியாரத்துக்கு இடப்பக்கத்திலே இருக்கின்றது பள்ளிவாயல், பிற்பக்கத்திலே நாங்கள் முந்தைய கந்தீர் கொடுத்த கந்தூரி கோல், பிற்ப ஆற்று பக்கம் கீழே ஆறு ஆற்று பக்கமாக பெரிய காணி இருக்கின்ற ஏறத்தாலும் 2 ஏக்கர் பரப்பளவான இடம் அது அந்த சிங்கள ராஜா கொடுத்தது. நாங்கள் வரலாறு ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த தியாரத்துக்கு பிற்பாடு தான் நாங்கள் கணேத்தன்னன்ற ஒரு முஸ்லீம் ஊரே உருவாகி இருக்கிறது. அந்த தியாரத்தை மையமாக வச்சுட்டான்.
அப்ப அந்த காலத்திலிருந்து அங்க இருந்த முஸ்லீம்கள் தான் நாட்டில் நாலா பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ரோட்டால கண்டி கொழும்பு ரோட்ல போய் வரக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த வியாரத்தை அனுஷ்டிச்சு கொண்டு அங்க மார்க்க கடமையில கொடுத்து கொண்டு வருஷா வருஷம் நடக்கிற கந்திரிக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செஞ்சு அங்க கொடுத்து கொண்டு வந்திருக்கிறான். இது சமீப காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளால வஹாபிசத்தை போதிக்க வந்த இயக்கங்கள், குறிப்பாக சொன்னால் ஜெஹ்ரானுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சில பயங்கரவாத இயக்கங்கள் இந்த ஊரிலும் ஊடுருவி அங்கே உள்ளே செல்லக்கூடிய மெயின் பிரதான வீதியிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய நெல்லுமோல் வீதி என்பார்கள், பாத்திமா நெல்லுமோல் வீதி, அந்த வீதியில ஒரு தைக்காவை ஒரு சென்டரை தௌஹீத் சென்டரை கட்டியிருக்கின்றார்கள். அங்கே 2007 ஜெஹ்ரான் கூட அங்கே வந்து சில வருஷங்கள் அங்கே தங்கி இருந்து மார்க்க பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து சிலரை அந்த இடத்திலே அவரது கொள்கைக்கு சார்பாக உருவாக்கி இருக்கின்றார். அந்த பிரச்சாரத்தினால் உந்தப்பட்ட தூண்டப்பட்ட சிலர் தான் பிற்காலங்களில் அந்த ஊரிலே ஊடுருவி ஜும்மா பள்ளிவாடைய நிர்வாகம் கணேத்தன்னை என்பது பாதையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான், அது முன்னால் அதனுடைய பேர் மௌன சுஅதா, அதனை இந்த வஹாபிஷ நிர்வாகங்கள் கைப்பற்றினால் மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்று பேர் மாற்றியிருக்கின்றார்கள். அந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் கீழால் தான் இங்குள்ள பாலத்துக்கு பக்கத்தில் இந்த வியாரம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தைக்காவும் இருக்கின்றது. அந்த தைக்கா என்ன உள்ள போனா பட்டவள ரோடு என்று சொல்லுவார்கள், அங்கேயும் ஒரு தைக்கா இருக்கின்றது. இந்த மூன்று பள்ளி வாயில்களையும் அந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளியினுடைய நிர்வாகம் தான் பரிபாலித்து வருகிறது. அப்ப பிற்காலங்களில் இந்த வஹாபிசம் அதிகரித்ததுனால அந்த வஹாபிகளின் நிர்வாகங்களையும் ஊடுருவதனால சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளால இந்த வியாரம் மூடப்பட்டு தூசடைஞ்சு பாலடைஞ்சு குறைஞ்சபட்சம் அதில் ஒரு லைட் கூட போடப்படுவது இல்லை. ஆனால் அதில் போகிற வாராக்கள் எல்லாரும் இந்த சல்லியை போட்டுட்டு போகிறாங்க உண்டியல்ல, அது மாதம் லட்சக்கணக்காக தேருது. அந்த சல்லியை மட்டும் நிர்வாகங்கள் உண்டியல் போட்டு பெரிய கேடர் கட்டி அதில் பெரிய லுக் போட்டு பாதுகாத்து ஒவ்வொரு கிழமையும் எடுக்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு கிழமையும் எடுக்கன்னா மாதம் மாங்காட்டி மீனா எவனா களை எடுத்துட்டு போயிட்டுருவான்னு அந்த பயம். அதுக்கு மட்டும் அவ்வளோ கவனமான பக்குவமான ஏற்பாடு அந்த சல்லிக்கு, இதை எடுக்கிறாங்க. இதை திறந்து தர சொல்லி நாங்கள் எத்தனையோ முறை வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி வரக்கூடிய நிர்வாகங்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்தாலும் எல்லா நிர்வாகங்களும் ஒவ்வொரு நொண்டி சாட்டை சொல்லி கொண்டு இருக்கிறது. அதை தொடரில் பார்க்குற நேரத்தில் ஒவ்வொரு நிர்வாகங்களையும் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் உண்டாக தான் இருக்குது. போன முறை கேட்ட நேரத்தில் அந்த நிர்வாகம் ஒன்று சொல்லிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால், அது இப்போ எல்லாம் பாலடைஞ்சு உடஞ்சி கட்டிடமெல்லாம் பழுதாக போயிட்டு புழுகிற லெவல் இருக்குது. அதை திறந்தா உள்ளே போகிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. இப்போ கேட்டால் இப்போவும் அதே காரணத்தை தான் சொல்கிறேன். இது சம்மந்தமாகத்தான் தொடர் முயற்சிகள் பலனளிக்காதனால முந்த நாள் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முந்தி கொழும்புல இருந்து இந்த சூஃபி ஆன்மீக பேரவையினுடைய உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்களோடு இணைந்து மாவனல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு முறைப்பாடு செய்தோம். அந்த முறைப்பாட்டின் பலனாக தற்போது இருக்கக்கூடிய நிர்வாக தலைவர் பரக்கத் ஹாஜியர், அதனுடைய செயலாளர் அதீம் என்ற இருவரையும் போலீசில் அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுத்தனால் போலீசால் அவர்களை வரவழைத்து இன்று எங்களையும் வரவழைத்து அவர்கள் விசாரித்த நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், ஊர் மக்கள் அதிகமானவர்கள் இதற்கு விருப்பம் இல்லை. அப்போ அதே நேரத்தில் இங்கே இருக்குது எங்கள்கிட்ட அந்த கடிதம் இருக்குது, ஊர் மக்களில் 20 பேர் கிட்டத்தட்ட 21 பேர் இதை துறக்க வேணும்னு சொல்லி எங்களுக்கு சைன் பண்ணி தந்திருக்கிறாங்க. இது நாங்கள் எங்களோட சின்ன ஒரு முயற்சியில் எடுத்த மட்டும்தான் 21 பேர். அது எல்லாமே இன்னும் அதிகமானவங்க ஊரில் இருக்க, பொதுவாக சொல்ல போனால் ஊரில் இருக்கக்கூடிய 80% இதுக்கு விருப்பமானவங்க தான். அதே நேரத்தில் காலாகாலமாக இதனால் பலன் கண்டு வந்தவங்க. அடுத்தது வந்து ஊர் மக்கள் இதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊர் மக்கள் ஜியாரத்து செய்ய வந்தன்னு சொன்னா தர்ஜனை பண்ற, அதாவது அடிக்கிறது ஏசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே நடக்கும். எல்லா இடத்துல இருக்கு. அதே தோணல இங்கேயும் கடந்த காலங்களில் நடந்துச்சு. இப்ப இந்த ஜெயரன் கொலைப்படிக்கு பின்னால அந்த நிலை கொஞ்சம் தளர்ந்து அந்த அடிக்கிறதுக்கு இருக்கிறது பயந்துக்கிறதுனால இப்போ காரணம் இல்லாததுக்கு அந்த ஹிங்கன்னாகே துவால் என்ற மாதிரி நொண்டி காரணம் சொல்கிறாங்க என்னது, ஊர் மக்கள் விருப்பம் இல்லை. அப்போ ஒரு வாதத்துக்கு இதை ஊர் மக்கள் விருப்பம் இல்லைன்னு தான் வச்சுக்கொண்டாலும் விருப்பமானவங்க கிட்டத்தட்ட 21 பேர் எங்களுக்கு சைமன் தான். இது எங்கள்ட ஒரு சில நாட்களில் எங்கள்கிட்ட முயற்சியில் 21 பேர் எங்களுக்கு நேரமும் இல்லாதையும் அதுக்காக முயற்சி செஞ்சான்னு சொன்னால் இன்னும் அதிகமானவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் தான் விருப்பமாக இருந்தாலும் கூட திறந்து தரோன்னு மத உரிமை இந்த நாட்டில் இருக்கிறன்றதா இல்ல? பொதுவான ஒரு இடம் தான், பொதுவான ஒரு இடம் இருந்தாலும் பொதுவான இடம். ஊர்ல 100 குடும்பம் இருந்து 90 குடும்பம் தொலை வரலன்னு சொன்னா விருப்பம் இல்லைன்னா பள்ளியை மூடிடுவாங்களா? பள்ளியை மூடிட்டுரா இல்லையே, அடுத்தது தொலை வரலன்னு சொல்லி அவங்க ஊர் மக்கள் அல்லாண்டு தீர்ப்பெடுக்கிறா? சரி, அப்படியும் இல்லையே. அப்ப இன்றைக்கு வந்த நேரத்துல விசாரணை நேரத்துல நாங்க சில கேள்விகளை நாங்க அவங்கள்ட்ட கேட்டோம். என்னது, ஊர் மக்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக நீங்க விருப்பம் இந்த திறந்து தர ஏலான்னு சொன்னால்
ஒரு மக்கள் விருப்பம் உண்டு சைன் பண்ணி தந்திக்கிறாங்களே இதை காட்டி கேட்டால் அதுக்கு நழுவல் பதில். நிர்வாகங்கள் வரக்கூடிய நிர்வாகங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறது என்றால் ஒன்றில் அவங்க நேரடி வஹாபிசத்தோட தொடர்பட்டு இயக்கங்களோட தொடர்புடையவங்க, அல்லது இப்படியான இயக்கங்களுடைய தாக்குதல் பின்புலம் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது, இதுக்காண்டி பயன்படுறாங்க. இவங்களுக்கு ஜியாரத்தை செய்யறது கூடாது, ஜியாரத்துக்கு போறது கூடாது, ஆனால் ஜியாரத்துக்கு வருகின்ற சல்லி குண்டிய சல்லி மட்டும் இவங்களுக்கு ஹலால், அதெல்லாம் ஹராம். என்னன்னு சொன்னால் நிர்வாக இந்த வியாரத்தை செய்யற சிறுக்குன்னு சொன்னால் அந்த வியாரத்துக்கு போடுற பணம் அதுவும் சிறுக்குதானே, அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 5 கேள்வி. சிற்கான பணத்தை எடுக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, சிற்கான பணத்தால் பள்ளியை நிர்வகிக்க முடியுமா? ரெண்டு. மூன்றாவது, சிற்கு என்ற கொள்கையுடைய நீங்கள் சிற்கான பள்ளியா பணத்தால் நிர்வாகம் செய்வது சரியா? மூன்று. நாலாவது, சிற்கான பணத்தால் பரிபாலிக்கப்படும் பள்ளியில் தொழுவது கூடுமா? என்னால் இந்த தியாரத்து ஒண்டியல்ல புழுவர சல்லியை எடுத்து தான் 3 பள்ளியும் பரிபாலிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முந்தைய 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு அந்த சல்லி, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் அந்த வியாரத்து உண்டியில் புழு அந்த சல்லி எடுத்து தான் 3 பள்ளியை நிர்வாகிக்கிறாங்க. அப்போ வியாரத்து சிறுக்குன்னு சொன்னால் சல்லியும் சிறுக்கு, அந்த சல்லியை கொண்டு சிறுக்கான சல்லியை கொண்டு அங்கே எப்படி பள்ளியை நிர்வாகிக்கிற, அந்த பள்ளியில் இந்த சிறுக்குன்ற கொள்கையோட போய் எப்படி தொழுகிற, அதுதான் 4வது கேள்வி. 5வது, அப்படி சிறுக்கான பள்ளியால் நிர்வகிக்கக்கூடிய அந்த பள்ளி பணத்தால் நிர்வகிக்கக்கூடிய அந்த பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடுமா? இப்படி 5 கேள்வியை போட்டுட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதனை சொன்னோம். எங்களோட சவால் என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல மிம்பர்ல கையை வச்சு வியாரத்து செய்யறது சுண்ணத்து, அதை மறுக்கிற வழிகேடன், அப்படியான வழிகேடன் நாசமா போட்டோம்னு சொல்லி மிம்பர்ல கையை வச்சு சொல்லுவோம். நிர்வாகமோ ஊர்ல இருக்கக்கூடிய சிறுக்கு தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல யாரா இருந்தாலும் சரி முன் வரட்டும், மொத்தரோ பலரோ முன் வரட்டும், அவங்க வந்து மிம்பர்ல கை வச்சுட்டும், இல்லை இல்லை தியாரத்துன்றது வழிகேடு, அந்த வழிகேட்ட சுண்ணத்துன்றவன் நாசமா போட்டும்னு சொல்லி மிம்பர்ல கை வச்சு சொல்லட்டும், யாராவது வருவீங்களா அப்படின்னு சொல்லி ஹேண்டில் அடிச்சு ட்ரஸ்டியிட கையில கொடுத்தோம். இதை பார்த்தோன்னே நொக்காயிட்டான் அப்ப இருந்த ட்ரஸ்டி, நொக்காயிட்டு அடிபிடிக்கிட்டு தான் வந்தான். இது 2016 10/31 கொடுத்த ஹேண்ட்பில். அப்ப கொடுத்துட்டு ஏலாம கடைசிக்கு ஒரு வேடன்னு சொல்லிட்டு வந்த, நான் மௌத்தாவும் வரைக்கும் இன்ஷால்லாம் இந்த சவால் இருக்கும், அது வரைக்கும் யாரும் சரி ஏழும்னா இந்த சவாலுக்கு வாங்க, அப்போ நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை கொடுத்துருந்தேன். இது மாதிரி அந்த மொட்டை கொள்கை, மோட்டு கொள்கை, குப்பத்தொட்டி கொள்கை தான் இவன்ட்டு இருக்குது. சிறுக்குண்டுவாண்டல் சல்லி எடுக்க மாட்டேன். அப்போ சிறுக்கான இடத்தை அவங்க எப்படி நிர்வகிப்பாங்க? அதான் கேட்டுக்கிறேன், சிறுக்கான இடத்தை எப்படி இடத்தை அவங்க சிறுக்கான இடம் தான் யாருக்கு சொல்கிறாங்க, அதுக்கு எப்படி அவங்க நிர்வாகமாக வருவாங்க? அப்போ அவங்க நிர்வாகம் வர தேவையில்லை, இணைந்து இந்த ஜியாரத்தை எப்படி திறக்க வைப்பது என்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றன. அது போல நம்முடைய நவாஸ் அதிலி அவர்களும் எனக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து இதை திறப்பதற்கான என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை நம்முடைய ஹாஃபில் தாரிக் அவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை சூஃபிஸ் ஆன்மீக பேரவையின் நாங்கள் மௌலைமார்கள் மற்றும் மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர் எங்களுடைய மதிப்புக்குரிய சிராஜ் நஜாய் ஹசரத் அவர்கள் மற்றும் அவருடைய அங்கத்தவர்கள். கணேதன், அதாவது கண்டி ரோட்டில் இருக்கக்கூடிய கணேதன் இங்குல மாவனிலையில் இருக்கக்கூடிய அசையீத் அகமது வலியுல்லா நாயகம் அவர்களின் ஜியாரம் 20 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டு கிடக்கின்றது. இதனை நாங்கள், இது ஒரு பாரம்பரியமான ஒரு உரிமை என்பதனால இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அதனை திறப்பதற்காக வேண்டி பாரம்பரிய சூஃபி முஸ்லீம்கள் இந்த பகுதியிலிருந்து போகும்போது அந்த இடத்தில் ஜியாரத் செய்துட்டு போகின்றார்கள். ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அந்த ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு வலியுல்லாவின் ஜியாரத்தை இவர்கள் தூசி படிந்த நிலைமையிலே, அதனை பராமரிப்பற்ற நிலைமையிலே, ஒரு கவலையான ஒரு நிலைமைக்கு அந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு எங்களுடைய நாட்டின் ஒரு புராதன ஒரு சொத்து.
ஒரு பாரம்பரியமான சொத்து. அந்த இடத்துக்கு ஒரு 400 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்டிருக்கின்றது. இது தற்பொழுது மூடப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னால் வந்து நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக சபையிடம் அதனை திறந்து இதனை பாரம்பரிய சூஃபி முஸ்லீம்களின் நிலைமைக்கு, அதாவது அவர்களுடைய வருகைக்காக வேண்டி, அவருடைய காரியங்களை இவ்விடத்தில் செய்து கொண்டு போவதற்காக வேண்டி இதனை திறந்து வைங்கள் என்று நாங்கள் விண்ணப்பம் வைத்த பொழுது அதனை தற்பொழுது உள்ள வஹாபிய சிந்தனை கொண்ட நிர்வாக சபை அதனை மறுத்தார்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் மாவனெல்லையில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு வந்து நாங்கள் அது சம்பந்தமான ஒரு முறைப்பாடை வைத்தோம். இன்றைய தினம் அந்த முறைப்பாடுக்கான விசாரணைக்காக வேண்டி அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்களும் இங்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் கூடக்கூடிய ஒரு முறைப்பாட்டு அவர்கள் கூறக்கூடிய ஒரு காரணம் என்ன வேண்டும் சொன்னால், வக்குப் சபையுடைய அனுமதி எங்களுக்கு இல்லை, இதனை திறப்பதற்காக வேண்டி வக்குப் சபை எங்களுக்கு அனுமதி தருவதில்லை என்று சொல்லி ஒரு காரணத்தை அந்த இடத்தில் முன்வைத்தார்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஜியாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூறக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு தான், வக்குப் சபை ஜியாரங்களை திறப்பதற்கு அனுமதி தருவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜியாரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பள்ளி நிர்வாகிகளும் எங்களை குற்றம் கூறுகிறார்கள், வக்குப் சபையை குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், அரசாங்கத்தினால் இருக்கக்கூடிய பாரம்பரிய முஸ்லீம்களுடைய ஜியாரங்கள் உரிமைகள், அது அவர்களுடைய மார்க்கம் சம்பந்தமாடப்பட்ட விஷயம், இது அவர்களுக்கு அவர்களுடைய இந்த அதனை மார்க்க விடயங்களை, அதாவது வழிபாடு விடயங்களை அவர்களுக்கு செய்வதற்காக வேண்டி, இது மனித உரிமை விடயம், இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் செய்ய முடியாது, இது பொய்யான குற்றச்சாட்டு, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எந்த ஜியாரமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஜியாரத் செய்வதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது, அதனை பாதுகாப்பதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது என்று தெளிவான முறையிலே நாங்கள் அதனை தற்பொழுது எழுத்து மூலமான ஒரு டொக்குமெண்டாக நாங்கள் அதனை மிக விரைவில் வெளியிட இருக்கின்றோம். இது எங்களுடைய நிலைப்பாடு என்று வக்குப் சபை தெளிவான முறையிலே அவருடைய நிலைப்பாட்டை கூறினார்கள். அதன் பின்னால சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் அவர்களை முன்னிலை வைத்து இதனை இது என்ன என்ன சொல்றீர்கள் என்று கேட்டதற்கு அப்பொழுது இன்னமொரு தகவலை வக்குப் சபையினால் எங்களுக்கு தந்தார்கள். அதாவது 2010 இன்றைக்கு 12 வருடங்களுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட கணக்கறிக்கை தான் இருக்கின்றது. 12 வருடங்களாக எந்த விதமான கணக்கறிக்கையும் வக்குப் சபைக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த இங்குள்ள ஜியாரத்தில் இருந்து எந்த விதமான கணக்கறிக்கைகளும் கொடுக்கப்படவில்லை. மாற்றமாக அந்த ஜியாரத்திலே மாதம் மாதம் லட்சக்கணக்கில் வருமானம் வருகின்றது. அந்த பணத்தை எல்லாம் இவர்கள் வேறு விடயங்களுக்கே பயன்படுத்துகின்றார்கள். இவர்களுக்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்களும் அவர்கள் பதிவு செய்யப்படாமல், வக்குப் சபையில் பதிவு செய்யப்படாமல், சரியான கணக்கறிக்கைகள் கொடுக்கப்படாமல், ஒரு ஏனோ தானோண்டு அவருடைய பலையிலே அவருடைய இஷ்டப்படி அந்த இடத்திலே அவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டு போகின்றார்கள் என்பதை நாங்கள் மனவேதனையுடன் கூறுகின்றோம். என்றாலும் தற்பொழுது மிக விரைவில் இன்னும் ஒரு கிழமையிலேயோ ஏதோ ஒரு குறுகிய காலத்துக்குள் நாங்கள் அதற்கான சட்ட நடவடிக்கை என்ன முறையில் அதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்து நாங்கள் மிக விரைவிலே மாவனெல்லையில் இருக்கக்கூடிய இங்குள்ள ஜியாரத்தை 400 வருடங்கள் பாரம்பரியமிலுள்ள எங்களுடைய உரிமையை நாங்கள் மீட்டெடுத்து அதற்கான வேலை திட்டங்கள் மிக விரைவிலே நடைபெறவிருக்கின்றது என்பதையும் கூறி அதற்கான சந்தர்ப்பத்தை அடுத்த விடயத்தை கூறுவதற்காக வேண்டி எங்களுடைய சிராஜ் நஜாய் ஹசரத் அவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். La ilaha illallah, la ilaha illallah.